இன்றைக்கி பெரும்பான்மையான அந்த இந்துத்துவ சக்திகள் இந்துத்துவங்கிறதே ஒரு போலியான வார்த்தை பிராமணிய சக்திகள் பிராமணிய ஆதரவு சக்திகள் பெரியாரை சிறுமைப்படுத்துவதற்கு எதையும் பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றார்கள் இது நம்ம நெடுநாட்களாக பார்த்து கொண்டு வருகின்றோம் பெரியாரை இடிவு செய்வதற்கு அல்லது பெரியாரை சிறுமைப்படுத்துவதற்கு பெரியார் ஒரு தத்துவத்தின் தந்தை அல்ல என்று காட்டுவதற்கு பலவற்றையும் திரு பல திரிபுவாதங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதில் ஒன்று அயோத்திதாசரை பெரியாருக்கு ஒரு முரண்பாடாக காண்பிப்பது பெரியாருக்கு பெரியார் என்று சொல்லப்படுவதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை பெரியாருக்கு முன்னோடி என்று சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் ஏன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலே அவருடைய வாழ்க்கை அயோத்திதாசர் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நம்மை பொறுத்தவரையில் அயோத்திதாசரை எவ்வாறு பார்க்கின்றோம் அயோத்திதாசர் திராவிடர் ஆதி திராவிடர் என்ற அடையாளத்தை அவர் மிக அதிகமாக வற்புறுத்தியவர் இனியும் சொல்லப்போனால் புகுத்தியவர் என்று கூட சொல்லலாம் அந்த அயோத்திதாசர் அவரை பௌத்தத்துக்கு அறிமுகம் செய்து வைத்தது ஆல்காட் பிரம்மஞான சபையின் தலைவரான ஆல்காட் அவர்களால் தான் இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர் பௌத்தத்துக்கு அறிமுகம் செய்யப்படுத்தப்படுகின்றார் ஆல்காட்டின் நோக்கம் வேறு ஆல்காட் என்பவர் அவர் சார்ந்த அந்த அமைப்பு பெரும்பாலும் மேலை நாகரிகத்தில் அவர்களுக்கு ஈடுபாடு விட்டு போன பிறகு அதன் மீது ஒரு வெறுப்பு உருவாகிய பிறகு மேலை நாகரீகத்தினர் அதிகமாக பின்பற்றுகின்ற கிறிஸ்துவ மதத்தின் மீதும் அவர்களுக்கு ஒரு விதமான ஒரு அயற்சி ஏற்பட்ட பொழுது அந்த பிரம்மஞான சபை கிழக்கத்திய நாகரிகங்களையும் கிழக்கத்திய தத்துவங்களையும் முன்னிலைப்படுத்தி அதற்காக ஒரு இயக்கம் ஆரம்பித்தது தான் அந்த ஆல்காட் அவர் ஆரம்பித்த பிரம்மஞான சபை பிளாவ்ட் எல்லாம் அதில் வர்றவங்க இங்கே ஆள்காட்டு இந்தியாவில் செயல்படுறார் அனைத்தையும் இந்த அவர்கள் பிராமணியத்தை மட்டுமல்ல இங்கே இருந்த பௌத்த சமண இனியும் சொல்லப்போனால் பௌத்தத்தின் பிற ஆசிய பகுதிகளில் வேறு உருவம் எடுத்த மதப்பிரிவுகளையும் இவர் நியாயப்படுத்த ஆரம்பித்தார் இங்கே இருந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இந்த பிராமணிய சித்தாந்தத்தின் மீது உள்ள எதிர்ப்பையும் மறுப்பையும் நன்றாக அறிந்தவர் ஆள்காட்டு அவர் அதற்கு மாற்றாக கிறிஸ்துவத்தை நாட தேவையில்லை பௌத்தத்திலேயே உங்களால் நாட முடியும் என்ற ஒரு அடிப்படையில் தான் அயோத்திதாசரை பௌத்தத்துக்கு நெருக்கமாக கொண்டு வந்தார் ஆனால் அயோத்திதாசர் தனது சொந்த ஆய்வுகள் மூலம் தமிழகத்தில் முன்னர் தென்னகத்தில் நெடுங்காலத்திற்கு முன்னர் சமத்துவமான சமூக சித்தாந்தத்தை கொண்டிருந்த பௌத்தம் தலையெடுத்து இருந்தது தடைத்தோங்கி இருந்தது என்ற அந்த வரலாற்று உண்மையை அவர் வெளிக்கொணர்ந்தார் பௌத்தம் இருந்தபொழுது பௌத்தம் மனித நீதி மனித சமத்துவம் சமூக நீதி சமூக சமத்துவம் என்பவற்றுடன் பிராமணிய தத்துவங்கள் அனைத்தையும் முற்றோடு மறுப்பதாக இருந்ததையும் அவர் புரிந்து கொண்டார் ஆகவேதான் இந்த பிராமணிய கொடுமைகளுக்கு தீர்வு என்பது புத்தத்தில் இருக்க முடியும் என்ற ஒரு முடிவுக்கு வருகின்றார் இங்கே மகாபோதி சங்கங்களையெல்லாம் அவர் நெருக்கமாறுக்கின்றார் பல சொற்பொழிவுகளை மாற்ற முற்படுகின்றார் இனி சொல்லப்போனால் தமிழ் அறிஞர்கள் திருவிக்க கூட அத்தகைய சொற்பொழிவு த பங்கேற்றது உண்டு ஆனால் அயோத்திதாசர் என்பவர் ஒன்று அவரின் நாம் சிறந்த ஒரு அறிஞராக பார்ப்பதற்கு காரணம் இந்தியாவில் உள்ள சமூக கொடுமைகளுக்கெல்லாம் மூல காரணம் பிராமணிய தத்துவம் பிராமணிய கட்டமைப்பு என்பதை தெளிவாக உணர்ந்தவர் அதை சொன்னவர் பிராமணியம் இருக்கும் வரையில் பிராமணியத்தின் அடிப்படையிலான இந்து மதத்தில் எந்த ஒரு விடுதலையும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கோ கிடைக்காது என்பதில் மிக தெளிவான முடிவுடையவராக இருந்தார் ஆகவேதான் அவர் பௌத்தத்தை மறுசீரமைப்பது என்ற முயற்சியில் ஈடுபட்டார் அந்த வகையில் பெரியாருக்கு மட்டுமல்ல அம்பேத்கருக்கு கூட அவர் முன்னோடிதான் ஆனால் அதே சமயம் அவர் பௌத்தத்தை சிறப்பிக்கின்ற அத்துணை வேலைகளையும் செய்கின்ற பொழுது பௌத்தத்திலேயே நுழைந்து விட்ட அறிவுக்கு ஒத்துவராத முரண்பட்ட மூட நம்பிக்கை இடம் தெரிகின்ற சடங்களுக்கு இடம் தெரிகின்ற அந்த பௌத்த சமய மரபுகளை வன்மையாக கண்டிக்கவில்லை ஒருவேளை அது அப்பொழுது அது தேவைப்பட்டிருக்காது என்று கூட நினைக்கலாம் அவருடைய அந்த சொற்பொழிவுகளும் கட்டுரைகளும் ஒரு பைசா தமிழன் போன்ற பத்திரிகைகளும் அவருடைய வெளிப்பாடுகளும் பௌத்தத்தை சிறப்பித்தது உண்மைதான் ஆனால் பிராமணியத்தின் அந்த புரோகித பௌராணிக தன்மையை அவர் கடுமையாக விமர்சனிக்கவில்லை என்ற ஒரு குறைபாடு பிற்காலத்தில் சிலரிடம் எடுந்தது உண்டு அயோத்திதாசர் ஒருவரே அனைத்தையும் முற்றிலுமாக செய்து விட்டிருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது சரியானதல்ல அவர் காலத்தில் குறுகிய காலத்தில் அவரால் இயன்றவற்றை செய்தார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பிராமணியம்தான் எதிரி என்பதை சுட்டி காட்டினார் பிராமணியத்திலிருந்து ஒதுங்க வேண்டுமானால் பௌத்தம் ஒரு வழியாக இருக்கு என்பதை சுட்டிக்காட்டினார் என்ற முறையில் அயோத்திதாசரி பெரியாருக்கு முன்னோடி அம்பேத்கருக்கு முன்னோடி என்று சொல்லுவதில் தவறில்லை அதே சமயம் திராவிட சித்தாந்தத்தை எதிர்ப்பதோ பகுத்தறிவை எதிர்ப்பதற்கோ அவரை பயன்படுத்துவது என்பது மிக இழிவானது அவர் அத்தகைய முறையில் அவர் தனது சொல்லாடலை கையாளவில்லை பிராமணிய கருத்தர்களை எதிர்த்தவர் பிராம பௌத்தத்தை ஆதரித்தவர் பௌத்தத்தின் அடிப்படையே நம்பிக்கை அல்ல அறிவை பயன்படுத்துவது என்பது அறிவை பயன்படுத்திக்க பயன்படுத்துவதற்கு அயோத்திதாசர் முரண்பட்டு நின்றார் என்று எவ்வாறு சொல்ல முடியும் தவிர நாம் சொல்ல வேண்டியது அயோத்திதாசரது காலத்தில் அவரால் பேசப்பட்டவையும் எழுதப்பட்டவையும் ஏராளமாக இருந்தாலும் கூட ஒரு பேர் இயக்கமாக அவரால் கட்டி அமைக்க முடியாமல் போய்விட்டது என்பது உண்மை அது அவர் காலம் என்பவர் துவக்கம்தான் அந்த துவக்கத்தை தொடருவதும் விரிவாக்குவதும் அவருக்கு பின்னால் ஏற்பட வேண்டிய நிகழ்வுகள் ரெட்டை எம்எல்ஏ ஸ்ரீனிவாசனோ மற்றவர்களோ அதை எடுத்து சென்றார்கள் என்பதும் உண்மை ஆகவே பெரியாருக்கு முரண்பட்டவரல்ல அயோத்திதாசர் பெரியாருக்கு முன்னால் ஏறக்குறைய பிராமணிய எதிர்ப்பை முன்னிலைப்படுத்திய ஒருவர் என்று அயோத்திதாசரை நாம் கொண்டாட கடமைப்பட்டிருக்கின்றோம் முரண்பாடு அல்ல முன்னோடி என்ற நிலையில் அவரை நாம் போற்றுகின்றோம் வெங்காயம் வழக்கு மாற்ற விட உன் அறிவு